தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரையில் சென்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆளுகின்ற அதிமுக கட்சியினுடைய நம்பிக்கைக்குரிய கூட்டணி கட்சியாகவே நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மற்ற கூட்டணி கட்சிகளைப் போல நாங்களும் எங்களுடைய குழுவை அதிமுக குழுவோடு பேசி சைக்கிள் சின்னம் எங்களுக்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்க வேண்டும். எனவே 12 தொகுதிகளிலே நாங்கள் போட்டியிட வேண்டும் என்ற எங்களது விருப்பத்தை அவர்களிடம் தெரிவித்தோம். 2 முறை தமாகாவினுடைய குழு சென்ற வாரத்திலே அதிமுக குழுவோடு பேசியது. அவர்கள் எங்களது கருத்தை கேட்டுக்கொண்டார்கள், ஆலோசனை செய்தார்கள், எங்களுக்கு மீண்டும் பேசுவதற்கும் அவகாசம் கொடுத்தார்கள். இதற்கிடையிலே நான் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர்களை நேரடியாக சந்தித்து பேசினேன். அதேபோல அதிமுகவினுடைய மரியாதைக்குரிய ஒருங்கிணைப்பாளர் அவர்களை அவர்கள் கூட்டணி சம்பந்தமாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதால் தொலைபேசியிலே அவர்களிடமும் பேசி இயக்கத்தினுடைய கருத்தை வெளிப்படுத்தினேன். நேற்றைய தினம் எங்களது குழு அதிமுக குழுவோடு மீண்டும் பேசியிருக்கிறது. நேற்று மதியம் அதிமுக தமாகாவிற்கு 6 தொகுதிகள் ஒதுக்கியிருப்பதாக எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தகவல் கொடுத்தார்கள். இருப்பினும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே எங்களது எண்ணிக்கையும் அவர்கள் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை ஒருபுறம் நாங்கள் வைத்தாலும் கூட கொடுக்கக்கூடிய 6 தொகுதிகளுக்கு எங்களது கருத்து என்ன, எங்களது குறிப்பு என்ன என்பதை நான் தனியாக குழுக்கள் இல்லாமல் தனியாக நான் அவர்களிடம் எழுதி கொடுத்திருக்கிறேன். அதிமுக குழுவில் நல்ல பதில் வந்தவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மீண்டும் எங்களுடைய நிலையை அவர்களிடம் தெரிவிப்போம். நீங்க தொகுதிகளை பொறுத்தவரையில என்னென்ன தொகுதிகள் நாங்கள் கேட்டோம், அதில் அவர்கள் வைத்திருக்கிறதுல என்ன தொகுதி இருக்கு, என்ன தொகுதி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கும் தலைவர் என்ற முறையிலே அவருடைய தலைமைக்கு மட்டுமே தெரியும், குழுவுக்கு மட்டுமே தெரியும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஜனவரி 2 பத்திரிகை நண்பர்களிடம் முதலில் கூறிய கூட்டணி கட்சி. எங்களுடைய மண்டல சுற்றுப்பயணம் செய்து ஆட்சியாளருடைய பணி தொடர வேண்டும் என்று மக்களிடம் வேண்டுகோள் வைத்த கட்சி, நம்பிக்கைக்குரிய கட்சியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பலத்தை அவர்கள் அறிவார்கள். எனவே கேட்ட தொகுதிகளை அவர்கள் மீண்டும் பரிசீலனை செய்து ஒட்டுமொத்த கூட்டணியினுடைய வெற்றியை அதிமுக உறுதி செய்து கொள்ளும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன்.
மீண்டும் எங்களோடு கலந்து பேசி இருக்கிறார்கள், எங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறோம். மீண்டும் அவர்கள் அந்த குழு பேசி எங்களோடு பேசும். அதற்கு தான் அப்படித்தான் கூட்டணி நடக்கும். அதிமுக திரும்ப திரும்ப சொல்றேன், அதிமுகவை முதன்மையாக தமிழகத்திலே அவருடைய கொள்கை கோட்பாடு முதல்வர் துணை முதல்வர் அறிவித்ததை ஏற்றுக்கொண்டு மக்களிடம் பிரகடனம் செய்த கட்சி தமாக கூட்டணி கட்சியை பொறுத்தவரையில் இல்லையா? நாங்கள் வந்து என்ன அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம், என்ன கேட்டிருக்கோங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை பொறுத்தவரையில தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, கேளுங்க, நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அது நடந்து முடிந்த உடனே தானே அதிகாரப்பூர்வமான தகவல்களை என்னால் கொடுக்க முடியும். நான் வந்து நீங்க 6 தொகுதி அவங்க கேட்டிருக்கலாம், நான் 1 தொகுதி கூட கேட்டிருக்கலாம், குறைச்சு கேட்டிருக்கலாம், 2 தொகுதி கூட கேட்டிருக்கலாம், இல்லை 6 தொகுதிக்கான தொகுதிகள் கூட குறைச்ச கேட்கலாம். இதெல்லாம் பேச்சுவார்த்தையில் என்ன போகுது தானே. இதுக்கெல்லாம் வந்து தம்பி காலக்கெடு கிடையாது. 12ஆம் தேதி வரை நம்ம போட ஆரம்பிக்கிற நாள் அதுவே ஜாஸ்தி. அதனால் எல்லா கட்சியும் வந்து கூட்டணி கட்சிகளோடு இணக்கமாக சுமூகமான முடிவை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் அதிமுக என்னோடு பேசி கொண்டிருக்கிறது. தொகுதிகளில் முன்னேற்றம் இல்லைனாலும் கூட்டணியில் தொடருவீங்களா? என்னுடைய நம்பிக்கை அதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியே கோரிக்கை ஏற்கும் என்பதுதான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் என்னுடைய செயல்பாடு. நான் ஏற்கனவே சொன்னது போல கடைசி நிமிடம் வரை சைக்கிள் சின்னத்திற்கான போராட்டம் தொடர்கிறது. அது வந்து கோர்ட்டில் இருக்கு, எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கு, எங்க கையில் இல்லை. இந்த சைக்கிள் சின்னத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகளுடைய சிம்பலை போல அல்ல. இது வந்து ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுக்கு சைக்கிள் சின்னம், காஷ்மீரில் பேன்தர் பார்ட்டிக்கு சைக்கிள் சின்னம், யூபியில் முலாயம் சிங்குக்கு சைக்கிள் சின்னம். ஒருவேளை எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து யாராவது கொடுக்க பெட்டிஷன் போட்டு எங்களுடைய வேட்பாளருடைய வெற்றி வாய்ப்பை நிறுத்தக்கூட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து நான் சிந்திக்கக்கூடிய கட்டாயத்திலே இருக்கிறேன். அதனால் கடைசி நிமிடம் வரை அந்த போராட்டம் தொடரும், அதில் வெல்ல முடியுமா என்று நினைக்கிறேன். அதற்கு பிறகு தான் நான் அதிமுகவோடு கருத்தை தெரிவிப்பேன். நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான சீட்டை அதிமுக கேட்ட சீட்டை தொகுதியை ஒதுக்குவார்கள் என்று நம்பிக்கையான கூட்டணி கட்சி தலைமை என்ற முறையிலே அவர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இல்லை இல்லை, அது நீங்க நம்பிக்கை இல்லாமல் பேசுறீங்க, நான் நம்பிக்கையோடு உங்களிடம் கூறுகிறேன். தயவு பண்ணி கைத்தட்டுற சமாச்சாரம் அல்ல நண்பர்களே. பத்திரிகை நண்பர்கள் கேட்பது கைத்தட்டுற சமாச்சாரம் அல்ல. அவர்கள் வந்து உயர்ந்த ஸ்தானத்தில் கேள்வி கேட்டு இருக்காங்க, நம்ம தான் அது ஜாகிரதையா பதில் சொல்லணும். கட்சியினுடைய மூத்த முன்னணி தலைவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. பட்டுக்கோட்டை என்னுடைய தஞ்சை மாவட்ட தலைவர் இருக்காரு, இயக்கத்துடைய மூத்த முன்னணி தலைவர் தங்கம் இருக்காரு, பிஆர்எஸ் வெங்கடேஸ்வரன் மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் இருக்கார், கட்சியினுடைய பொதுச்செயலாளர் சிறுபான்மையினுடைய பிரதிநிதி முனோவர் பாட்ஷா இருக்கார். வெற்றியின் அடிப்படையிலேயே அதிமுகவிடம் நான் தொகுதியை பேசுகின்றேன் தவிர எந்த முகத்தின் அடிப்படையிலேயே நான் பேசவில்லை. எங்களுடைய மூத்த தலைவர்களுக்கு அதில் 100% ஈடுபாடு உண்டு. கட்சி ஜெயிக்கணும், அதற்கு நான் சீட்டு வாங்கணும், அதுதான் கணக்கு. சட்டமன்றத்திலே தமாகவினுடைய குரல் ஒலிக்க வேண்டும், அதற்குத்தான் அவர்கள் தமாகவின் பலம் பெற வேண்டும் என்று என்னோடு இருப்பவர்களெல்லாம் அமர்ந்திருப்பவர்களும் பின்னே இருப்பவர்களும் மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்கல அப்படின்னு சார், எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக விலகிடுச்சு. புதிய நீதி கட்சி போட்டியிடல, ஆனால் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. ஸோ எதிர்பார்த்த தொகுதி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றப்போ நீங்க அவங்கள போல் செயல்படுவீங்களா, இல்லை அதிமுக கூட்டணியோடு உறுதியாக இருப்பீங்களா? என்னுடைய
அருமை நண்பர் நலன் விரும்பி நல்லதே நினைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்காங்க, நான் திரும்ப சொல்லியிருக்கேன், அவங்க திரும்பி கூப்பிட்டு சொல்லுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து அதிமுகவை பொறுத்தவரையில் சார் கூட்டணியினுடைய முதன்மை கட்சி, தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, முதல்வரும் துணை முதல்வரும் இன்றைக்கு 10 ஆண்டுகள் வெற்றிகரமாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 3வது முறை அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்குத்தான் நாங்கள் எல்லாம் கூட்டணியிலிருந்து அவர்களை ஆதரித்து கொண்டிருக்கிறோம். அதனால் அவர்கள்ட்ட ஒன்று சொல்கிறப்ப அவர்கள் ஆலோசனை செய்து அவகாசம் செய்து எங்களோடு பேசுவார்கள். அதுதான் முறை. சரி, அந்த சரியான பாதையிலே தான் தமாகா செல்கிறது. கூட்டணியினுடைய தர்மத்தை என்றைக்கும் கடைபிடிக்கும் கட்சியாகவே தமாகா மக்கள் தலைவர் மூப்பனார் இருந்த காலத்திலிருந்து இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 12 தொகுதி கேட்டீங்க, ஆனா அவங்க 6 தொகுதி தான் தர முன் வந்திருக்காங்க. உங்களுக்கான முக்கியத்துவம் அதிமுக தர முன் வரலையா? இது தமாகா வளரவே கூடாதுன்னு நினைச்சா நான் என்ன பண்றது? என்னுடைய கருத்தை திருப்பி சொல்லியிருக்கேன், அவங்க கருத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். எங்களை பொறுத்தவரையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் சட்டமன்றத்திலே ஒழிக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே மரியாதைக்குரிய தொகுதிகளிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும். அந்த வாய்ப்பை கூட்டணியினுடைய தலைமை கட்சி அதிமுக எங்களுக்கு கொடுக்கும் என்று நம்பிக்கையான கூட்டணி கட்சியாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி சார்.